ഇവിടെ എന്താണ് നടക്കുന്നത്, വരുന്നവൻ ആരാണ് എന്നൊക്കെ മനസ്സിലാക്കിയാൽ ഈ ലോകത്തുള്ള ആരും പിന്നെ ഇങ്ങോട്ട് വരില്ല. Welcome back to JGT Gaming. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட சொல்லியிருந்தார். அவருக்காக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறேன். சும்மா வேறு லெவலில் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சும்மா ஒரு ஒரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது பைக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நெருப்பு வேறு லெவலில் இருக்குது. பைக் மட்டும் இல்லை, கார்லேயும் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அவங்கள ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்க. சரி வாங்க, இது எப்படி நம்ம ஜிடிஎஸ் அட்ரஸில் வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பாருங்கள் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும், உள்ளே போனால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பைக்கு அண்டு காருன்னு இருக்குது பார்த்தீங்களா, பேக் ஃபயர்னு அங்கே கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிடும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 MB தான் டவுன்லோட் பண்ணுறங்க. டவுன்லோட் பண்ணிட்டால் விசிட் டச் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எப்பயும் போல் தான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி டவுன்லோடில் போங்க. டவுன்லோடில் போனால் நான் இப்போ நான் கொடுத்த அந்த ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களே ஜிப் ஃபைலு, அங்கே கிளிக் பண்ணி ரெண்டாவதாக இருக்கும் எக்ஸ்ட்ரா டேர் கொடுங்க. எக்ஸ்ட்ரா டேர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் தெரியல, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் தினிக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளோட பாஸ்வேர்டு. அதனால தான் சொல்கிறேன், நம்ம சேனலில் நீங்கள் தினிக்க வீடியோ பார்க்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ பாஸ்வேர்ட் போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மேலே எக்ஸ்ட்ராட் ஆகிடும். இப்போ எக்ஸ்ட்ராடான ஃபைல் உள்ளே போங்க. எக்ஸ்ட்ராடான ஃபைல் உள்ளே போனீங்கன்னா அந்த இடத்துல முதல்ல இருக்க பாருங்கள் காம்டாட் ராக் ஸ்டார், அங்கே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணி அங்கே காப்பி கொடுத்துங்க. காப்பி கொடுத்துட்டு மேலே அங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டிவைஸ் மெமரி, அப்புறம் ஆண்ட்ராய்டு, அப்புறம் டேட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே பேஸ்ட் பண்ணுறங்க, பச்சை பேட் இருக்கும். இந்தமாதிரி ரீப்ளேஸ் கேட்டுச்சுன்னா அந்த இதில் டிக் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இம்போர்ட் ஆகும். ஃபைல் இம்போர்ட் முடிஞ்சவொடனே இந்த ஆப்போட வேலை முடிஞ்சுது. இப்போ TXT2ன்ற இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்ட், அப்புறம் வந்து டேட்டா. திரும்ப ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா com.rockstar.gts.an இருக்கும் பாருங்கள், com.rockstar.gts.an. உள்ளே வந்தீங்கன்னா ஃபைல், அப்புறம் கீழே TXDB இருக்குது பாருங்கள், அப்புறம் வந்து கீழே லாஸ்ட்டாக TXD. அது உள்ள வந்து நாங்கள் டப்பாக டிக் கொடுத்துட்டு கீழே செலக்ட் கொடுத்துருங்க. செலக்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இப்போ ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கீழே அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஃப்ரம் இமேஜின்னு மேலே ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அது அங்கே கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரெண்டாவதாக கீழே இருக்குது பாருங்கள் வித் அவுட் ஆல்ஃபான்னு, அங்கே கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி டவுன்லோடில் போங்க. டவுன்லோடு உள்ளே போனீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் இருக்கும், நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் உள்ளே போங்க. உள்ளே போனால் இந்த இடத்துல அங்கே ரெண்டாவதாக இருக்க பாருங்கள் டெக்ஸ்டர்னு, இப்போ இன்போர்ட் டூன்னு இருக்கும். அது உள்ளே வந்தீங்கன்னா அங்கே ரெண்டாவதாக இருக்க பாருங்கள் வித் அவுட் ஆல்ஃபான்னு, ஃபஸ்ட்டு ஃபைலில் முதல்ல ரெண்டாவது ஃபைல் அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்தமாதிரி தான் நிறைய இமேஜஸ் இருக்கும். இப்போ பக்கத்தில் அங்கே டப்பா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிளிக் பண்ணுங்கள், டிக்கு பக்கத்தில் இருக்க அந்த டப்பாவை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா இமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். இப்போ அந்த டிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நான் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறனோ இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி செலக்ட் பண்ணி வைக்கிறனோ இதேமாரி நீங்களும் கரெக்டாக மாற்றி செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும், அப்படி இல்லை கேம் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணல, ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இம்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபைல் இம்போர்ட் ஆகும், ஃபைலில் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த இதில் இருக்க எல்லா இமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இம்போர்ட் ஆகிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக் வரேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் இம்போர்ட் ஆகிடுச்சுன்னா. இப்போ ஃப்ரம் இமேஜில் போயிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிறதுல போங்க. இந்த வாட்டி திரும்பவும் வித் ஆல்ஃபான்னு, இப்போ அந்த ஆரோ மார்க் கொடுத்து வெளில வந்து இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள் வித் ஆல்ஃபான் ஃபைலு. அது உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ முதல்ல பண்ணாம தான் அந்த டப்பாவை கிளிக் பண்ணால் எல்லா இமேஜும் செலக்ட் ஆகிடும். பக்கத்தில் டிக் கொடுங்க. டிக் கொடுத்துட்டு நான் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணுறேனோ அதேமாரி தான் சேஞ்ச் பண்ணிங்க. நான் முதல்ல சேஞ்ச் பண்ணாமாரி தான், இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிட்டேன். இது இம்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் கண்டிப்பாக ஒரு ஃபைலில்
ஒரு 2 மினிட்ஸில் முடிஞ்சிடும். நீங்கள் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். என் ஃபைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் கேமை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். நார்மலாக எப்பயும் போல் உங்கள் கேமை ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு அப்படி இல்லைன்னா காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி உட்காருங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் பைக் காமிச்சிருப்பேன், இப்போ கார் காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டும் வரும். சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஆட் பண்ண முடியல, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு காப்பிரைட் கிளைம் வந்துடும். அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், சும்மா ஒரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்லாம் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே தெரியுதா உங்களுக்கு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் வருது. அவ்வளோதாங்க, ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மோட் தான். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நான் இத்தோடய முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டாடா, பை பை.